இன்றைக்கி எபிசோடில் அபி வந்து சாப்பாடு கொடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் தமிழ் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும்னு சொல்லிட்டு சரஸ்வதி கூப்பிட்டு கீழே போகிறாங்க. அங்கே எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட பேச போகிறாங்க, அவங்க அம்மா வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் ரூமில் வந்து ஹாலில் வந்து உட்காந்தப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா, நீ இப்போ சொல்லு, உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சேன், நீயே பேசு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாட்ட, எங்களை நீங்கள் இன்னும் மன்னிச்சு ஏற்றுக்கலையாம்மா, எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து செஞ்சதெல்லாம் தப்பே இல்லையா, அப்படி தானே நீ சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் படிக்கலைங்கிற நான் நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்து நினைச்சியா, என்கிட்ட எல்லாரும் போய் சொல்லி ஏமாத்திட்டீங்க. சரஸ்வதி கோவிலில் பார்த்தப்போ என் மாதிரியே இருக்கிறான், ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் அவளும் அவள் குடும்பமும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. அதே மாதிரி என் பையன் தங்கன்னு நினைச்சேன், அவனும் எனக்கு எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க நாங்கள் சொல்லணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்கிட்ட உண்மையை மறைச்சதுக்காக இனிமேல் நீங்கள் வந்து நம்ம குடும்பத்துக்கூடையும் ஃபேக்ட்ரியிலையும் நீங்கள் எல்லா உரிமையும் உண்டு, ஆனால் இங்கே எடுக்கிற எந்த நாங்கள் யாரும் உங்ககிட்ட பேச மாட்டோம், அங்கே எடுக்கிற எந்த டிசிஷன்லையும் நீங்கள் பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கார்த்தி, அம்மா நீங்கள் செஞ்சது ரொம்ப சரியான முடிவு தாம்மா, அதை நான் வந்து முன்னாடி தப்புன்னு நினச்சிட்டேன், ஆனால் இப்போ எடுக்கிறது நீங்கள் சரியான முடிவுமா, ஏன்னா அவங்க டிசிஷனை ஒபே பண்ணுறம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அவங்களோட வசு வந்து நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, அவங்க அண்ணாவை வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தால் அவங்க மாமா வந்து இல்லை, கோதை ஒரு முடிவெடுத்து அது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும், அதில் எந்த தப்பும் இருக்காது, அதனால் அவள் முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படணும் அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழும் சரஸ்வதியும் ரூமுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இன்னைக்குள்ள எபிசோட் முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிச்சு தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்